team name? Eagles. And what does that Eagles stand for? Energy Girls. Energy Girls. It's all energy is going low, isn't it? Anyways, so what have you planned with the winning prize? That is 51 lakhs. It's too early to think about it. Too early to think about. Didn't I hear this from... Yes, from you. So which song are you performing on today? Fusion, hip-hop and folk. Fusion, hip-hop and folk. So let's see the E-level performance from the E-girls, the energy girls out here. Academy, U-turn. Alright, so U-turn. Inna decide pannirukinga win pannuvingala summa performance pattu poite irupingala best level so you are planning for the winning prize or not? Of course. So kandipa 51 lakhs ke that's your plan potirupingale nothing they are telling of course 51 lakhs but endha plano kadaiyadu. So let's see, which is the song you're performing for now? Western. Western. So complete Western dance out here. So let's see U-turn performance in a U-turn style. So all the flow, all the best, the dance flow is... Pulling it right now like, what is this, right? She hit the floor. I can't even explain. I'm in the
5, 4, 3, 2. Wherever you are tonight, girl, I'll see you in my dreams. Wherever I go tomorrow, you'll be here next to me. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷெரீஃப் அண்டு இவர் பிரபு. நாங்கள் இங்கே செவன் அப் லெமன் பட்டாளத்துக்காக இங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டான்ஸ் குழு, டான்ஸ் குரூப்பை இங்கே வந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம். இது மாதிரி நிறையா குரூப் இங்கே வந்திருக்காங்க. இங்கே சென்னையில் நடக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் இது. இங்கே நிறைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிடிச்ச விஷயம் என்னென்னா, புதுசு புதுசாக ஒரு டான்ஸ் ஸ்டைலை கொண்டு வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது போக இப்போ இந்த நடக்கிற ஆடிஷனில் வந்து நாங்கள் 7 பேரை செலக்ட் பண்ணி அதிலிருந்து அடுத்த லெவல் ஆடிஷன்ஸ் போவோம். இது நிறையா சிட்டியில் நடக்குது. ஸோ இப்போ வந்து சென்னையில் நாங்கள் ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் ஆல்ரெடி செவன் அப்போட அசோசியேட் பண்ணி ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ளாஷ் மாப் பண்ணோம், சண்டிகர், லக்னோ, டெல்லி அங்கெல்லாம். ஸோ எனக்கு அவங்க செவன் அப்போட விஷயம், அவங்களோட தாட்ஸ் என்னென்னா, டான்ஸை வந்து இந்தளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அந்த டூர் மூலமாக. ஸோ அந்த ஐ ஃபீல் அப், மனம் சொல்லுமே ஐ ஃபீல் அப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஐ ஃபீல் அப் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் அவங்க ஒரு பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற நடன கலைஞர்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயம் அதில் கற்றுக்கலாம். அட் த சேம் டைம் நிறையா பண்ணலாம். என்ன பிரபு? செவன் அப் ஐ ஃபீல் அப் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புத்துணர்வாக இருக்குது. சென்னைக்கு செவன் அப் வந்து இந்த விஷயத்தை, கான்செப்டை கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை விட சந்தோஷம் நாங்கள் ரெண்டும் இதை ஜட்ஜ் பண்ணுறதில்ல. இதில் இன்னோவேட்டிவ் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செவன் அப் வந்து இதை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படுறோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், பிராண்ட் அம்பாசிடர். எக்ஸாக்ட்லாக ஐ மீன் என்ன சொல்கிறது, சிம்பு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா டான்ஸுன்ற மேட்டர்னா சிம்புவை இண்டஸ்ட்ரியில் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹீரோ அவர். ஸோ அவரை கரெக்டான சாய்ஸில் லெமன் பட்டாளம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போது சிம்பு சார் வந்து அவர் மூவியில் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இனோவேட்டிவ் ஸ்டைல்ஸ் எல்லாம் எடுத்து அவர், அதாவது இனோவேட்டிவ் புதுசு புதுசாக இருக்கிற ஸ்டைல்ஸை வந்து அவர் வேறு மாதிரி சினிமாட்டிக்காக நிறைய பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு நிறையா பேருக்கு வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். டான்ஸுக்கு ஒரு லெஜெண்டாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். ஸோ இந்த லெமன் பட்டாளம் வந்து அவரை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக போட்டது வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஒரு அந்த ஒரு பெஸ்ட் பர்சனுக்காக, ஒரு டான்ஸுக்காக நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு டான்ஸு ஸ்கூல்லையும் ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இவர் முன்னாடி பண்ணுறோம், ஏன்னா ஃபைனல்ஸ் வந்து அவர் முன்னாடி நடக்க போகுது. ஸோ அவர் முன்னாடி பண்ணுறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ப்ளஸ் அவருக்கும் அவரும் இந்த இதில் வந்து ஒரு லெமன் பட்டாளத்தில் இருக்கிறனால ஒரு பெஸ்ட் டான்ஸஸ் கூட டைப் பண்ணுறதுல எல்லாருமே ஒரு சந்தோஷமான இருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த டான்ஸ் நான் சிம்பு சாருக்காக ஆடுறேன், இந்த டான்ஸ் வந்து நான் சிம்பு சாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேஷனேட்டடாக இருக்குது சிம்பு மேலே. ஸோ
தட் வில் பி கிரேட் ஆக்சுவலி. ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறது கஷ்டம், பிகாஸ் ஏன்னா மெயில் ஃபீமேல்னு டான்ஸ் பண்ணல எடுத்துக்கவே முடியாது எனிவேர். ஏன்னா ஈக்குவலான திறமை இருக்குது இங்கே. நாங்கள் பார்த்த வரைக்குமே கேர்ள்ஸும் அருமையாக ஆடுறாங்க, பாய்ஸும் அருமையாக ஆடுறாங்க. பேசிக்காக என்னென்னா சிம்புவை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்கிறாங்க, பிகாஸ் ஏன்னா யூத்ஸ் வர்றது ஃபுல்லாமே டீனேஜர்ஸ் அண்ட் யூத்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல் ஒரு பவர் பேக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதை ஐ மீன் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது இன்ன வரைக்கும். சினிமா சாங்ஸ் தான் இல்லை அப்படியும் இல்லை, சென்னையை ஒரு லெவல் கொண்டு போகிறாங்க ஒவ்வொரு பெர்ஃபார்மர்ஸ். எல்லாம் இன்டர்நேஷ்னல் சாங்ஸ்லேருந்து ஹிப்ஹாப் சாங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இல்லை பேசிக்காக இது வரைக்கும் திருச்சி அண்ட் பாண்டிச்சேரி அண்ட் பெங்களூர், இப்போது சைமில் டென்னிஸாக வெளியே ரெண்டு சிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இங்கே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்பு சார்னா நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் கேட்ட கேர்ள் பாய் அப்படிங்கும் போது எல்லா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு ஹீரோயின் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் யாரும் பண்ணுறதில்ல. எல்லாமே ஒரு ஹீரோவை பார்த்து நான் வந்து சிம்பு சார் மாதிரி ஆடணும், வேறு ஒரு ஹீரோவை பார்த்து அவர் மாதிரி ஆடணும் அப்படிங்கிறது தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு கேர்ள் பாய்னு இதில் பிரிக்க முடியாது. இட்ஸ் அபவுட் அ டீம், எந்த டீம் வந்து அந்த ஐ ஃபீல் அப்புங்கிற கான்செப்டில் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு டான்ஸை வெளிப்படுத்துகிறாங்க, எவ்வளோ இன்னோவேட்டிவாக ஒரு அந்த டான்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்க வந்திருக்கோம். சென்னை, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இந்தியா ஐகான் பிரபுதேவ மாஸ்டர் அவர் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து டான்ஸை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வர ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸும் வந்து டான்ஸ் வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதை மட்டும்தான் பார்க்கணும். கிளாமரஸ் ஸ்டேஜிங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்குது, எல்லா எதுலேயுமே இது கிளாமர் இல்லாமல் இல்லை அப்படின்னு. டான்ஸ் மட்டும் இப்போ ஒரு பாட்டு பாடுறது, ஒரு மியூசிக் வீடியோ எடுத்துங்க, எனி திங் ஒரு ஆர்ட் எடுத்துங்க, அதுலேயும் கிளாமரஸாக இருக்கும் இருக்காங்க. பட் அதை பார்க்காம நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இந்த ஃபீல்டை கொண்டு வரோம். ஒரு ஒரு இப்போ குத்து சாங்கு ரொம்ப லோக்கலாக ஆடுற குத்து சாங்கு, ரொம்ப வல்காரிட்டியாக இருக்கிற சாங்கும் ஃபிலிமில் இருக்குது. அட் த சேம் டைம் ஜென்யூனாக இந்த பாட்டு இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு குத்து சாங்கு கூட இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இருக்கும்போது நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் 15 இயர்ஸ் மேம், அபோவ் 15 இயர்ஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் எனி ஏஜ் லெவல். நோ இட் இஸ் அப செவன் அப் அப்படிங்கிறனால ஏழு பேர் கொண்ட ஒரு குரூப்பை தான் வந்து வி ஆர் ஜட்ஜிங். ஒரு குரூப்பில் ஏழு பேர் இருக்கணும், அந்த ஏழு பேர் தான் அவங்க க்ரைட்டீரியா. அந்த ஏழு பேர் வந்து எப்படி போயிட்டு கடைசியில் செவன் மெம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, செவன் டீம். அந்த ஏழு டீம் தான் வந்து ஃபைனல்ஸ் காம்படிட் பண்ணுறாங்க. ஆ ஒரு குரூப்பில் ஏழு பேர் இருக்கணும். அண்ட் இதில் ப்ரைஸ் மணி வந்து 51 lakhs கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ரைஸ் மணி இன் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. ஒரு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி, ஒரு ஒரு பெப்சிகோட கம்பெனி வந்து ஒரு செவன் அப் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வச்சு தேர் பிரிங்கிங் அ பிக் ஈவெண்ட். அண்ட் ஃபார் இது வந்து எவ்வளோ எதுக்கோ எதுக்கு வேணால் பண்ணியிருக்கலாம். ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் வச்சு, ஒரு வேறு வேறோ பெரிய ஆளுகளை வச்சு பிராண்டை பெருசாக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு டான்ஸுங்கிற ஒரு ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள், பிகாஸ் ஒரு டான்ஸுக்கு அடுத்த லெவல் ஒரு புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் இது வந்து தேர் ப்ராசஸிங். பட் இது வெளியே அந்த அளவுக்கு வி ஆர் நாட் டேக்கிங் அப். அண்ட் 100% வந்து சிம்பு சார் கூட ஒரு ஒரு டாக் இருக்கும், ஒரு ஒரு சாட் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை அது வி நாட் டிசைடட் டில் நவ். ஆமாம் ஆந்தம் ஆமாம் வரலாம் கண்டிப்பாக இருக்கும், இனி ஃபைனலைஸ் ஆகலை, மேபி இருக்கலாம். இது வரைக்கும் ஒரு 10-15 டீம்ஸ் வந்திருக்காங்க ஆஸ் பர் நவ் ஒரு 1 hour. ஸோ இன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 150 டீம்ஸ். கண்டிப்பாக சிம்பு சார் இருப்பார், அதுக்கப்புறம் வி ஆர் நாட் டிசைடட் ஹூஸ் த ஃபைனல் ஜட்ஜஸ். ஸோ இது காம்படிஷன் லெவலெல்லாம் பார்த்துட்டு தென் தே வில் டிசைட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட் ஸோ மச்.